உங்க உதடு கருமையா இருக்கா? அதுக்கு வெள்ளை சர்க்கரையோட வெண்ணெய் சேர்த்து நன்றாக குழைத்து வாரம் 3 முறை உதட்டுல தடவி வந்தா உதடுகள் வந்து பொலிவு பெறும். வெப்பத்தின் காரணமா புற ஊதா கதிர்கள் வீச்சுகளின் தாக்கம் அதிகமா இருக்கும் என்பதால பெண்களின் உதடுகள் பொலிவிழந்து நிறம் மாற தொடங்கும். ஒரு சில சமையல் பொருட்களை பயன்படுத்தி உதடுகளை இயல்பான நிறத்திற்கு கொண்டு வந்து விடலாம். உதடுகளில் உள்ள இறந்த செல்களை அப்புறப்படுத்துவதற்கு வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தலாம். வெள்ளை சர்க்கரையுடன் வெண்ணெய் சேர்த்து நன்றாக குழைத்து வாரம் 3 முறை உதட்டில் தடவி வந்தா உதடுகள் வந்து பொலிவு பெறும். உதட்டில் படர்ந்திருக்கும் கருமையை போக்குவதில் தேனுக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு தினமும் உதட்டில் தேன் தடவி விடலாம். சில வாரங்களிலேயே நல்ல பலன் கிடைக்கும். உதடும் மிருதுவாகிவிடும். எலுமிச்சை சாறையும் உதடுகளில் தடவி மசாஜ் செய்து வரலாம். அது உதட்டு கருமையை விரட்டி அடிக்கும் தன்மை கொண்டது. எலுமிச்சை சாறை இரவில் சிறிது நேரம் உதட்டில் தடவி மசாஜ் செய்துவிட்டு நீரில் கழுவி விட வேண்டும். பீட்ரூட் சாறு எடுத்து உதட்டில் தடவி வரலாம். அடிக்கடி அதனை தடவி வந்தால் கருமை நிறம் மறைய தொடங்கிவிடும். ஐஸ் கட்டிகளையும் பயன்படுத்தலாம். உதடு வறட்சி, உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு ஐஸ் கட்டிகள் நிவாரணம் தரும். அவை உதட்டில் ஈரப்பதத்தை தக்க வைத்து உதடு பொலிவுக்கு வித்திடும். ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி பழங்களை மசித்து அதனுடன் தேன் மற்றும் கற்றாழை ஜெல் சேர்த்து உதட்டில் தடவிவிட்டு 5 நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும். ஆலிவ் ஆயிலும் உதட்டு பொலிவுக்கு மிகவும் உதவும்.